வெல்கம்ஸ் டு பிரணவ் சமையல். இன்னைக்கு போலி செய்ய போறேன். போலி வந்து பருப்பு போலி, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு கப் பருப்பை நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். 4 விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி மசிஞ்சிருக்கணும். தேங்காய் 1 கப், வெல்லம், கோதுமை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, நெய். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்ல 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து மாவு பிசையும் போதுதான் மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், போலி வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நல்லா மாவு வந்து தலதலன்னு பிசையணும். மாவுல நல்லா இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சுக்குங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து போலி செய்யும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இத க்ளோஸ் பண்ணி 1/2 hour வந்து அப்படியே ஊற வச்சிருவோம். இது மேல லைட்டா கீய வந்து தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிக்குங்க. இது ஊறட்டும். 1/4 டம்ளர் அளவுக்கு அதோட கம்மியா தண்ணி சேர்த்திருக்கேன். வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம்னா வேண்டாம். தூசி இருக்கிறதுனாலதான் நான் வந்து நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். நெய் தேங்காவை வதக்கிக்கலாம். இதுல வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயிலோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது, அதனால கீல ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. தேங்காவை எடுத்துடலாம். நெய் ஆட் பண்ணிட்டேன். பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க நல்லா பருப்பை வந்து மசிச்சுட்டு இதுல சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஊத்தும் போது பருப்பு எல்லாமே நல்லா முழுசாயிடும், அதனால நல்லாவே மசிச்சிருங்க பருப்பை. இப்ப வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதுல வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிக்குங்க. வெல்லம் ஊத்தினோட நீருக்கும் நல்லா கெட்டியாகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு உருண்டை புடிச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு.
கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெயை ஊத்தி மாவுல நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்பதான் வந்து நல்லா தளதளன்னு வரும். நெய் இந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்க நெய் ஊத்தியே பிசைஞ்சிக்கலாம். லைட்டா மாவுல வந்து நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னாதான் பெலிசா தட்டுறதுக்கு வரும். லைட்டா இந்த அளவுக்கு மட்டும் உருண்டை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு கூடை மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இதுல வந்து இந்த பால் வந்து நான் உருட்டி வச்சிருக்கேன். இந்த பால் எடுத்து இதுக்குள்ள வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல எண்ணெய தொட்டுட்டு இல்ல நெய்யில தொட்டுட்டு நல்லா அழுத்தினீங்கன்னா மெலிசா வரும். நல்லா மெலிசா அழுத்திக்கிங்க. கையில வந்து எண்ணெய் இல்ல நெய் தொட்டிருந்தீங்கன்னாதான் நல்லா மெலிசா தட்ட வரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா மெலிசா தட்டிக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பால் எடுத்துட்டு தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு வரணும். நல்லா மெலிசா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப தவால நம்ம போட்டு எடுத்துடலாம். பொறுமையா எடுத்து கல்லில போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிடுங்க. திருப்பிட்டு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் தான் நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் ஊத்தி நம்ம தட்டி இருக்கோம். நெய் போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் நல்லா நெய் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். பாருங்க கோதுமை போலி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிரணவ் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். Thank you so much.